Dear viewers, welcome to my channel. Now, we are going to talk about the video. We are going to talk about the video. அந்த ப்ராசஸ் தான் இப்போ போயிட்டுருக்கு. இப்போ ப்ரொஃபஷனலாக வெண்டைக்காய் சாகுபடி பண்ணி டைமில் என்ன பண்ணுவேன்னா, கரெக்டாக ஒரு வெண்டைக்காய் இன்னொரு வெண்டைக்காயோட ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு ரெண்டு அடி இடைவெளியில் விட்டு ஆடுவேன். ஆனால் இங்கே அப்படி கிடையாது, சும்மா ஒரு யூடியூப்ல வீடியோ எடுத்து போடலான்னு சொல்லிட்டு சாகுபடி பண்ணிகிட்ருக்கேன். கூட வேறு வந்து மிக்ஸி வெள்ளரிக்காய் ஆடுவேன். அதாக்கா என்ன சேர்ந்த பண்ணிகிட்ருக்கேன். ஓகே, இப்போ கரெக்டாக வந்து ஒரு குண்டில் வந்து மூணு விதை போடுறேன். மூணு விதை போட்டாலும் ஒரு குண்டில் வந்து ரெண்டு செடி முளைச்சி வரமாக பண்ணுவேன். ஏன்னா என்ன பொறுத்தலாம் ஒரு செடியாக நிற்கணும். இப்போ விதை போட்டு தண்ணி ஊற்றி விட்றேன். இவ்வளோ இந்த ப்ராசஸ் போதும் ஃபஸ்ட் நாளுக்கு. இப்போ வந்து டே சிக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா வெண்டைக்காயெல்லாம் முளைச்சி வர ஆரம்பிச்சாச்சு. நாலு விதை, அஞ்சு விதை, மூணு விதைலாம் போட்டிருந்தேன். இதில் வந்து ரெண்டு வெண்டைக்காய் முளைச்சி வந்துருக்கு இந்த குண்டில். இப்போ இன்னொரு குண்டை பார்க்க போகிறோம். அந்த குண்டில் பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு வெண்டைக்காய் முளைச்சி வந்துருக்கு. பக்கத்தில் வளர்ச்சிருந்ததும் வெள்ளை செடி. இப்போ வந்து நாள் பதினெட்டு ஆனால் வெண்டைக்காய் வளர்ச்சி விடுறேன். வெண்டைக்காய் செடியை வளர்ச்சி தான் பார்த்துட்ருக்கான். கூடவே வந்து வளர்க்கி நட்டுருக்கேன். அது வேண்டாம், நம்ம வெண்டைக்காய் மட்டும் போகும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன்னா கொத்தி அணைச்சிருக்கேன். கொத்தி அணைச்சி மூடில் பில்லாம் பிடிங்கி தனியாக எடுத்திருக்கேன். ஏன் வேணா உரம் போட வேண்டி. உரம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு பதினஞ்சாவது நாள் நட்டுதுண்டு 15வது நாள், 30வது நாள், 45வது நாள், 60வது நாள், 75வது நாள், 90வது நாள் உரம் போடலாம். நான் வந்து அந்த நாளில் ஒரே ஒரு உரம் மட்டும் தான் போடுவேன். ஃபேக்டம் ஃபாஸ் உரம் மட்டும் தான் போடுவேன். அந்த உரத்து பேர் ஃபேக்டம் ஃபாஸ். முதல் நாள் வந்து கடந்த நாள் கரெக்டாக அந்த டேட் சொல்ல முடியாது. ஒன்று ரெண்டு மூணு நாள் முன்னுக்கு முன்னே இருக்கலாம். முதல் டைம் வந்து ஃபேக்டம் வாசம் சாணங்கையும் சாணங்கனா மாட்டு சாணத்தை நல்லா காய வச்சு அதையும் போட்டு விட்டுருவேன். வெண்டைக்காய் செடி கா வந்து அப்புறம் என்ன பண்ணலாம், கரெக்டாக ஒரு எண்ணெய் பறைச்சா நாளை பறிக்கக்கூடாது, அது கடந்த நாள் பறிக்கலாம், அப்படி தான் பறிக்கலாம். இல்லைனா ஒரு முட்டிச்சுன்னா வேஸ்ட்டாக போகும். ரொம்ப சின்னதில் பறிச்சாலும் கா டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் நம்ம விற்பனையாக பண்ணும்போது நமக்கு லாஸு கொடுத்துரும். அதனால் ஒரு நாள் இடையில விட்டு பறிக்கலாம். வெண்டைக்காய் நாளைய வெண்டைக்காய் லைஃப் டைம் பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு 110 நாள் வரை நிற்கும். இது மழையிலேயும் பெரிய அளவு டேமேஜ் ஆகாது இந்த வெண்டைக்காய் செடி. அதனால தான் வெண்டைக்காய் வந்து அதிக அளவில் பயிரிடுவேன். ஏன்னா மொத்த கீரையெல்லாம் பார்த்திங்கன்னா கீரை வளர்த்துக்கலாம் மழையில நல்லா டேமேஜ் ஆகி சில டைம்லாம் நல்ல நஷ்டத்தை கொண்டு கொடுத்துரும். ஆனால் இந்த வெண்டைக்காய் செடி அப்படியே பெரிய அளவு டேமேஜ் ஆகாது. ஏன்னா மார்க்கெட் ஓரளவுக்கு கான்ஸ்டன்ட் விலை இருக்குது. ஏன்னா இந்த வெண்டைக்காய் எண்ணத்தை பொறுத்தளவு சொல்லி மற்ற பச்சைக்கல வெண்டைக்காயில் வந்து டவுனாகி 3 ரூபா 4 ரூபா 5 ரூபா விழுந்துடும். ஆனால் இது அப்படி பெரிய அளவு அது விலை வீழ்ச்சி இருக்காது. இப்போ பார்த்தீங்கன்னா டே 24 என்ன ஆனால் வெண்டைக்காய் செடியோட வளர்ச்சி தான் பார்த்துட்ருக்கோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா தெரியுது இலையெல்லாம் டேமேஜ் ஆகிருக்கு. கட் பண்ணிட்டு இருந்த பூச்சி தான் இந்த இதை கட் பண்ணி ஓட்ட போடக்குள்ள காரணம். இப்போ அதுக்கு என்ன பண்ண போகிறோம், டாஃப்கா டைமேஜ்னு கெமிக்கல் கடையில் கிடைக்கும். அந்த கெமிக்கல் வாங்கி தான் 1 லிட்டர் தண்ணியில் 2 ml அளவுக்கு ஸ்ப்ரே பண்ண போகிறேன். ஸ்ப்ரே பண்ணி டைம் பார்த்திங்கன்னா 7 நாளுக்கு ஸ்ப்ரே பண்ணுவேன். அப்படி ஸ்ப்ரே பண்ண அந்த வெண்டைக்காய் செடி சின்ன இருந்துச்சுன்னா அந்த செடியை மொத்தமாக காலி பண்ணி விட்டுறேன். செடி வளர்ந்தாலும் பெரிய அளவு பாதிப்பு இல்லை பார்த்தீங்கன்னா தெரிஞ்சு. இப்போ ஸ்ப்ரே பண்ணிட்டுருக்கேன். இது ஃபுல் அண்ட் ஃபுல் கெமிக்கல் பண்ணி விவசாயம் தான் பண்ணிட்டுருக்கேன். இப்போ வந்து டே 26 பார்த்தீங்கன்னா செடியில் வந்து ஒரு கலர் ஆகிருக்கு. இந்த செடி இப்படி ஆச்சுனாலே இந்த செடி ப்ராப்ளம் ஆகும். இதுக்கு வந்து நிறையா கெமிக்கல் பயன்படுத்திருந்தாங்க எனக்கு. ஆனால் நான் நிறைய ரூபா செலவு பண்ணி நிறைய கெமிக்கல் போட்டு பயன் இல்லை. இப்போ செடியை தூக்கி பிடுங்கி எரிச்சல் தான் என்ன சேவை படினால அதை இப்போ நம்ம டே 28 28 நாளாக வெண்டைக்காய் செடியோட வளர்ச்சி தான் பார்த்துட்ருக்கேன். செடி எந்த அளவுக்கு வளர்ந்துச்சுன்னு இங்கே பாருங்க. மூட்டில் பார்த்தீங்கன்னா நல்ல உரையெல்லாம் இருக்குது. செடி நல்ல கொள்ளுடன் வளர ஆரம்பிச்சாச்சு. செடி பார்த்திங்கன்னா அழகாக நல்ல பச்சை கலரில் இருக்காது. இதெல்லாம் நாங்கள் அங்கே ஓட்டோட இதெல்லாம் வந்து கரெக்டாக கெமிக்கல் ஸ்ப்ரே பண்ணி கட்டுப்படுத்திட்டு இருக்கேன். இந்த பூச்சி மருந்துகளை கட்டுப்படுத்திட்டு தான் இருக்கேன். செடி அழகாக வளர்ந்து வருது. லீஃப் பார்த்தீங்கன்னா தெரியும் எந்த அளவு பெருசாக இருக்குது. இந்த செடி வளரும்போது இன்னும் ரொம்ப ரொம்ப பெருசாக அழகாக வளர்ந்து வரும் வெண்டைக்காய் செடி. அதான் ஒரு செடியை காமிச்சிட்ருக்கேன் உங்களுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ வந்து டே 29 வெண்டைக்காயோட வளர்ச்சி தான் பார்த்துட்ருக்கேன். இப்போ வந்து உரம் போடுறேன். உரம் பார்த்தீங்கன்னா ஃபேக்டம் ஃபாஸ் உரம் தான் போட்டுருக்கேன். வெண்டைக்காய் மூட சுற்றி போட்டுருக்கேன். எந்த அளவில் போடுறாங்கன்னு நீங்களே பார்த்து தான் இருக்கீங்க. ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு போட்டால் போதும். அதிகமாக உரம் போட வேண்டிய அவசியம் வராது. கம்மியாக போட்டால் போதும். வெண்டைக்காயும் நல்லா சீராக அழகாக பெருசாக வளர்ந்து வர ஆரம்பிக்குது. இலையை பார்த்திங்கன்னா தெரியுது எந்த அளவு பெருசாக இருக்குன்னு சொல்லிக்கிட்டு. அதுக்கப்புறம் உரம் போட்டு தண்ணி ஊற்றி விட்டுற வேண்டியதான் டே 29 அந்த ப்ராசஸ்.
இப்போ பார்த்தீங்கன்னா டே 36 ஆனால் வெண்டைக்காய் வளர்ச்சி தான் பார்த்துட்டு இருக்கீங்க. அந்த வெண்டைக்காய் கா வரதுக்கு முன்னாடி வளர்ச்சின்னு தான் இருக்குங்களா ஒன்று, அதை தான் வர ஆரம்பிச்சு தான் பார்த்துருக்கீங்க. இப்போ கூட பார்த்தீங்கன்னா அந்த வெண்டைக்காய் வந்துட்டு பயங்கர ப்ராப்ளத்து வேஸ்ட் பண்ணலாம், நிறைய செடியை பிடிங்கி தள்ள வேண்டியிருந்தது. ஏன்னா அந்த ஒரு வைரஸ் இலையை அட்டாக் பண்ணிச்சுல, அந்த எல்லோ வெயின் மோஸ்ட்லி வைரஸ் நினைக்கிறேன் அந்த பேர், அதை அட்டாக் பண்ணி தான் பார்த்தீங்கன்னா இதுதான் மெயின் காரணம். இதுக்கு நிறைய கெமிக்கல் வாங்கி இதுக்கு முன்னாடிலாம் நிறைய நடும்போதுலாம் நிறைய கெமிக்கல் வாங்கி பயன்படுத்தி பயன்படுத்தியும் ஒன்றும் பிரோஜனம் இல்லாமல் போச்சு. அதனால் இப்போ என்ன பண்ணுவேன்னா கரெக்டாக மூளை பிடுங்கி தூரத்தில் ஒரு இடத்துல கொண்டு போய் தீ போட்டு கொடுத்துலாம் ப்ராப்ளம் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்படி நிறைய செடியை பிடுங்கி வெளில போட்டுட்டேன். பிடுங்கிறது கஷ்டமாக இருக்குது, என்னால் வேறு வழியில் தான் ஓனாக பிடுங்கி பிடுங்கி போட்டுகிட்டே இருக்கேன். இதுக்கு ஏதாவது மருந்து இருந்துச்சுன்னா எனக்கு கொஞ்சம் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். என்னால் இந்த நோயால் நிறைய இழப்பை சந்திச்சேன். மருந்துனா ஒர்க்காக மருந்தை பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய மருந்து இருக்குது, எதுவும் ஒர்க் ஆகலை, அதான் ப்ராப்ளம். அப்படியே எடுத்துக்கொண்டு வெளில போட்டு பார்த்தீங்கன்னா தெரியுது நிறைய செடி டேமேஜ் ஆகி போச்சு. இனி நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க வீடியோ ஃபுல்லாக, அப்போ வந்து தெரியும் உங்களுக்கு. இந்த செடி பார்த்தீங்கன்னா சூப்பராக ஃப்ரெஷ்ஷாக நிற்குது, இது நல்ல செடி. இப்போ வந்து டே 46 ஆனால் வெண்டைக்காய் வளர்ச்சி தான் பார்த்துட்ருக்காங்க. பார்த்தீங்கன்னா தெரியுது நிறைய செடி டேமேஜ் ஆகிட்டே இருக்குது, ஓ ஒன்றா டேமேஜ் ஆகிட்டே இருக்குது. இந்த எல்லா இதான் இனிஷியல் ஸ்டேஜ் பார்த்துட்டு தெரியுது. இந்த முட்டுக்கெல்லாம் வர ஆரம்பிச்சது, முட்டுக்கெல்லாம் இந்த கா வரதுக்கு முன்னாடி ஒரு இல்லை அதான் வர ஆரம்பிச்சாச்சு. இது பார்த்தீங்கன்னாலே இப்போ நிறைய இதில் வந்து காயம் லைட்டாக வந்து வளர ஆரம்பிச்சாச்சு. ஆனால் அந்த செடி இந்த டிசீஸால் நிறைய பிரச்சனை வந்துட்டு இருக்குது. நிறைய செடியை பிடிங்கி போட்டு இப்போ பிடிங்கி போடுறது மனசில் இல்லைன்னா பிடிங்கி போட்ட மொத்த செடியும் பிடிங்கி போட வேண்டியிருக்குது. அதான் இப்போ அப்படியே வச்சுருக்கேன், அதான் காமிக்கிறேன் இடையில பேர் ஒன்று ஒன்றா. ஆனால் இதில் ஒவ்வொரு லீஃபுக்கும் ஒவ்வொரு கா வச்சு வரும், அதான் இந்த இந்த இனத்தோடைய ஸ்பெஷாலிட்டி. காயம் பார்த்தீங்கன்னா நல்ல சூப்பராக வந்துச்சுன்னா அழகாக இருக்கும், டேஸ்ட் சாப்பிட்டுக்கெல்லாம் பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் அப்படியே வளர்ந்து வரலையே, அதில் ப்ராப்ளமாக இருப்போம், எல்லாம் போயிட்டே இருக்குது. நான் வேறு யூடியூப்பில் வீடியோ எடுக்கலான்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி ரெண்டு டைம் சாகுபடி பண்ணி ஃப்ளாப் தான் ஆச்சுது. ஆனால் யூடியூப்ல வீடியோ எடுத்ததெல்லாம் ஃப்ளாப் ஆச்சுது, மற்றபடி நல்லா வந்தது. இப்போ இதே மாதிரி தான் யூடியூப்ல வீடியோ எடுக்கலாம்னு போட்டாலும் பார்த்தா எல்லாம் ஃப்ளாப் ஆகிட்டு இருக்குது. என்னால் வேறு வழியில் அதை போட வேண்டியதான் போட்டுட்ருக்கேன். இந்த வெண்டைக்காய் செடிக்கு தண்ணி ஊற்றுறது பார்த்திங்கன்னா காலையில் தண்ணி ஊற்றிட்டு தான் இருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியுது காலையில் அழகாக தான் இருக்குது, கரெக்டாக ஒரு இப்போ டே 56 ஆனால் வந்து டே 51 காலையில் வந்து பறிச்சு எடுத்துட்டேன். இந்த காய் அழகாக இருந்தாலும் அந்த பிஞ்சு காய் இருந்தாலும் அந்த சாப்பிட்றதுக்கு வந்து ஒரு டேஸ்ட் கம்மியாக இருக்கும். இப்போ நம்ம சாப்பிட்டா சாப்பிடலாம், மார்க்கெட்டில் கொண்டு போய் விற்றா அது வாங்க மாட்டாங்க, ஏன்னா நல்லா இருக்காதுக்கா. அதான் அந்த மார்க்கெட் கொண்டு போகிறது கிடையாது. இப்போ லாஸ்ட் என்ன பண்ணேன்னா அந்த செடியெல்லாம் டிஸ்ட்ராய் பண்ணி தரலாம், அதான் நடந்தது. ஏன்னா அந்த பார்த்தீங்களா தெரியுது காயெல்லாம் ஒரு மாதிரி கடுக்கடுக்குன்னு இருக்கும், டேஸ்ட்டே இருக்காது, ஒன்றும் இருக்காது, நாட் ஃபிட் ஃபார் மார்க்கெட்டுக்கு ஃபிட் ஆகாது. அப்படியே விற்கலாம், எதுக்கு ஏமாற்றி விற்கணும், தெரியாமல் வாங்கிட்டு போவாங்க. அதனால் நம்ம விற்கிறது கிடையாது, செடி டிஸ்ட்ராய் பண்ணி போட்டாலே தான் நம்மளோட வேலை. ஏன்னா நம்ம வியாபாரம் கிடையாது, மக்களுக்கு குவாலிட்டியான பொருட்களை கொண்டு சேல்ஸ் பண்ணுற நம்மளோட வேலை. எவ்வளோ லாஸ் ஆனாலும் அதை பற்றி பார்க்குறது கிடையாது. இப்போ இப்போ ஒரு கம்மியாகிட்டு இருந்தது, ஒரு ஒரு 20 சென்ட் ஃபுல்லாக இருந்தாலும் இதான் பண்ணுவேன், கட் பண்ணி அந்த கழுக்களை பயன்படுத்தி செடியை கம்ப்ளீட் டிஸ்ட்ராய் பண்ணி தருவோம். அதை எப்படி கா வந்து விற்கிறதுலாம் கிடையாது. கா பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லா இருக்க மாதிரி தெரியும், சாப்பிட்டு போட்டாலும் தெரியுது ஒரு டேஸ்ட் ரொம்ப நல்லா இல்லைன்னு சொல்லிக்கிட்டு. அதான் இப்போ டே 56 இந்த செடியோட கதையை முடிக்க தான் பார்த்துட்ருக்கேன். பார்த்து நல்லா கிளையெல்லாம் அடிச்சு நிறைய சூப்பராக காயும் காய்க்கும், ஆனால் வேஸ்ட்டு. இவ்வளோ கஷ்டப்பட்டு நட்டோம், இப்படி தான் விவசாயம்லாம் ப்ரோஜன் இல்லாமல் போகிறது, ஒரு ஒன்று யூஸ்லாம் போகுது. சேம் டைம் விலை கேட்கலாம் இருக்கேன், அதால் அதுவும் ஃப்ளாப்பு, ஃப்ளாப்னா விலை போச்சு, இந்த வெண்டைக்காயும் போச்சு. சரி ஓகே, இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இனி ஒரு வீடியோவில் பார்க்கலாம், பை.